போனதும் இப்படி இப்படி கொட்டு போட்டு கொட்டு போட்டு எப்படி கொட்டு போடுறோம் செய்யுங்க, நீங்க செஞ்சு காட்டுங்க. அடி கொட்டு போட்டு கோவிடுறோம்ல, ஏன் இப்படி செய்யறோம்? ஒரு நாள் அகத்திய முனிவர் காவேரி நதி சைடு போயிட்டே இருந்தாராம். அப்போ அந்த காவேரி அகத்திய முனிவரை பார்த்து கிண்டல் பண்ணுச்சான். என்ன இந்த முனிவர் குட்டியா இருக்காரு அப்படி சொல்லிட்டு உடனே அகத்திய முனிவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். கோவம் வந்த அகத்திய முனிவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த காவேரிய தூக்கி அவரோட கையில இருந்த கமண்டலத்துல போட்டு அடைச்சிட்டார். உடனே அத பார்த்த ஒரு முனிவர் ரொம்ப வேதனைப்பட்டாரு. அடடா, இவ்வளவு அழகா ஓடிட்டு இருந்த நதிய இந்த அகத்திய முனிவர் இந்த கமண்டலத்தை நிரப்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் யார்கிட்ட சொல்றாரு? விநாயகர் கிட்ட சொல்றாரு. விநாயகர், தோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லி வேகமா என்ன உருவத்துல வராரு? காவிரி. என்ன என்ன பேர்டா வருவாரு? என்ன பறவையா வருவார்? காக்கா வர்றாரு. வந்து அகத்திய முனிவர் தவம் செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த தண்ணிய தள்ளி விட்டுறாரு. உடனே காவிரி கிடக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அத பார்த்து கோவப்பட்ட அந்த அகத்திய முனிவர் உடனே அந்த காக்கா என்னவா மாறிடுச்சு? ஒரு பிள்ளையா மாறிடுச்சு, ஒரு பையனா மாறிட்டார். உடனே கோவமா அந்த அகத்திய முனிவர் அந்த பையனை அடிக்க போனார், கொட்ட போனார். இப்படி எப்படி கொட்ட போனாரு? அப்படி கொட்ட போனார். கொட்ட போற சமயத்துல அந்த பையன் அப்படியே யாரா மாறிடுறா? பிள்ளையார், விநாயகரா மாறிடுறாங்க. அத பார்த்து அகத்திய முனிவர், இந்த பிள்ளை உருவத்துல வந்தது யாரோன்னு நினைச்சேன், ஆனா அது பிள்ளையார்தானா? அச்சச்சோ, நான் தப்பு பண்ண நினைச்சிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க பிள்ளையார் அப்படி சொல்லிட்டு அவரோட தலையிலேயே அப்படி கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டு போட்டுக்கிறாரு. அதனால